வணக்கம் நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் வீட்டில் பல பொருள்கள் சேர்ந்து விட்டன, இது எங்களுக்கு ஏதாவது வாஸ்து தோஷம் செய்யுமா? பாருங்கள், நான் பல நேரம் சொல்லியிருக்கேன், பல புக்கில் எழுதியிருக்கேன், பல டிவி ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன். வாட் இஸ் ராகு? ராகு என்றால் என்ன? ஒரு மனிதன் வாழ்க்கையில் பல தடைகளுக்கு காரணமும் ராகுதான். அதேபோல் உங்களுக்கு ராகு சரியாக இருந்தால் பெரிய பதவி வந்து சேரும். இந்த ராகுவுடைய நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை எப்படி தாக்குங்கய்யா? இதுக்கு காரணமே நாம் தான். வீட்டில் டெட் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் சேர்த்து வைத்தால் அது ராகுவாக மாறிவிடும். இப்போ நம்ம வீட்டில் சின்ன குழந்தைகள் இருக்குது, நம்ம பொம்மைகள் எல்லாம் வாங்குகிறோம். இப்போ எல்லாமே எலக்ட்ரிக் பேட்டரி போட்டால் ஓடும். அந்த பேட்டரி எடுத்தால் அல்லது அந்த பொம்மை கெட்டு போய் திரும்பி பேட்டரி போடும்போது அது வேலை செய்யவில்லை. ஆனால் அது வீட்டில் ஸ்டாக்காக இருக்குது, ஓவர் ஸ்டாக்காக இருக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ராகுவாக மாறிவிடும். இது வந்து உங்களுடைய சகல முயற்சிகளை கெடுத்துவிடும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த ஹைட்டை குறைச்சிடும். ஹைட்டுனால் நம்முடைய ஹைட்டு கிடையாது, நீங்கள் இருக்கிற பொசிஷன் குறைச்சிடும். உங்கள் வீட்டில் தேவையில்லாத நோய்கள் வரும். சில வீட்டில் பாருங்கள், சில எலக்ட்ரானிக் பொருள்கள் திடீர் திடீர்னு ரிப்பேர் ஆகும். ஒரு நாள் ஃப்ரிட்ஜு, ஒரு நாள் டிவி, ஒரு நாள் அது, ஒரு நாள் ஆயில் பாக்ஸு, ரிப்பேர் ஆகினே இருக்குது. இதுக்கு காரணமே உங்கள் வீட்டில் இருக்கின்ற டெட் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக், அதாவது தேவை உள்ள பொருள், தேவையில்லாத பொருள். தேவையில்லாத பொருள் நம்ம வீட்டில் எவ்வளோ அதிகமாக ஸ்டாக் இருக்கோ அவ்வளோ நம்ம வீட்டில் பிரச்சனைகள் அதிகமாகும். இது எல்லாமே ராகுவின் தாக்கங்கள் என்று சொல்வேன். ராகுவின் தாக்கம் அதிகமாகும் அதிகமாகும் பொழுது நம்ம வீட்டில் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே ரிப்பேர் ஆகும். அதுக்கப்புறம் ராகு என்ன செய்யும்? மூட்டு வியாதி கொடுக்கும். இப்பொழுது கொஞ்சம் கவனிக்கணும், எந்த பொருள் அதிகமாக எந்த இடத்தில் இருந்தால் என்ன என்ன பிரச்சனை கொடுக்கும் சில சில சொல்கிறேன் பாருங்கள், கவனிக்க பாருங்கள். வீட்டில் தென்கிழக்கு என்று ஒரு திசை, அந்த தென்கிழக்கில் எல்லோரும் சமையல் அறை வைக்கணுன்றாங்க. சில பேர் வீட்டில் பால்கனி இருக்கும். அந்த தென்கிழக்கு கார்னரில் நீங்கள் பழைய பொருட்கள், கல்கள், தேவையில்லாத பொருள்களுடைய டம்பிங் யார்ட் மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கின்ற வருகின்ற புது முயற்சிகள், புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நான் சொல்கிறது கவனிங்க, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது நேற்று இவர் என்கிட்ட சொன்னார், நான் உங்களுக்கு இந்த பெரிய டெண்டர் கொடுக்குறேன், ஆனால் பத்து நாள் ஆயிடுச்சு சொன்ன, நேற்று கொடுக்குறேன்னு சொன்னவர் பத்து நாள் ஆயிடுச்சு கொடுக்கலையே, எனக்கு அங்கேருந்து 10 லட்சம் வர வேண்டியது இருந்தது, அவர் கொடுக்குறேன்னாரு, கொடுக்கல, என்னை ஏமாற்றி விட்டார். நான் அங்கே போனேன், எனக்கு இன்டர்வியூ எடுத்தாங்க, ஆனால் அந்த இன்டர்வியூக்கு பதிலே வரலை. அப்படின்னால் உங்கள் வீட்டில் தென்கிழக்கு திசையில் தேவையில்லாத பொருட்களுடைய ஸ்டாக் இருக்குது என்று அர்த்தம். அதே நேரத்தில் அதே தென்கிழக்கு திசையில் ப்ளூ கலர் இருந்தால், நீல கலர், டார்க் ப்ளூ, வயலட் கலர் இருந்தால் உங்கள் வீட்டில் சீதல நோய் இருக்கும், ஆக்சிடென்ட் நடக்கும், தேவையில்லாத எலக்ட்ரிக் சாமான்கள் கெட்டு போவுங்க. ஏனென்றால் ப்ளூ கலருடைய எலிமெண்ட் வந்து வாட்டர் எலிமெண்ட்டுங்க, அது வந்து தென்கிழக்குடைய எலிமெண்ட் வந்து ஹீட் எலிமெண்ட், அது அங்கே இருக்கும் பொழுது அந்த திசையை கெடுத்து விடுங்க. அதனால் எப்பொழுதுமே தென்கிழக்கு திசையில் தேவையில்லாத பொருட்களை ஸ்டாக் வைக்காதீர்கள். இரண்டாவது, வடகிழக்கில் தேவையில்லாத பொருட்கள் ஸ்டாக் வைத்தால், டெட் எலக்ட்ரானிக் ஸ்டாக் வைத்தால், தொடப்பங்களை வைத்தால்,
அல்லது நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர் அது இது பம்பு ரிப்பேரு கல் கோலம் போடுற மாவுடைய சாமான்கள் எல்லாம் வச்சால் உங்கள் கணவருக்கு நோய் வந்து சேரும், உங்களுக்கு மூட்டு வலி வரும், மகனுக்கு சுவாச நோய் வரும். பண வசதி இருக்காது, இவர் 10,000 சம்பாதிக்கிறான்னா 10,000 12,000 ஆகிறதுக்கு பல வருஷம் ஆகிடுமா? அந்த 10,000 100,000 ஆகாது. 100,000 சம்பாதிக்கிறான்னா 5,000 ஆகவே ஆகாது. ஏனென்றால் வடகிழக்கில் நீங்கள் தேவையில்லாத பொருள் கூடிய ஸ்டாக்கை வச்சிட்டீங்க, கல்லை வச்சிட்டீங்க, துடப்பத்தை வச்சிட்டீங்க, வீட்டு துடைக்கிற மாப்பை வச்சிட்டீங்க. அதை மாற்றி பாருங்கள். அப்புறம் மகேஷ் வர்மாவை நீங்கள் பாராட்டுவீங்க. என்ன பாராட்டு வேண்டாம், பகவானை பாராட்டுங்க. நான் உங்கள் மாதிரி ஒரு சாதாரண மனிதன் தான், ஆனால் வேதம் சாஸ்திரம் தெரிஞ்சவன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் மூணாவது திசை வடமேற்கு, நார்த் வெஸ்ட்டு. நார்த் வெஸ்ட்டில் நீங்கள் தேவையில்லாத பொருட்களை வைத்தால் வீட்டில் பெண்களுக்கு மனநோய் உருவாகும். அதேபோல் கணவருக்கு பேங்க் லோன், ஐயா நான் வியாபாரம் பண்ணுறேங்க, நீங்கள் எனக்கு 100 கோடி கொடுக்குறேன்னு நீங்கள் கொடுக்கலையே. கொடுக்குறேன்ப்பா, ஆனால் கொடுக்கவே மாட்டார். பேங்க்லேயே வராது, பேப்பர் ரெடி இருக்குது, அது ரெடி இருக்குது, ஆனால் லோன் வரலை. அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் இருக்கிற வீட்டில் நார்த் வெஸ்ட்டில் தேவையில்லாத பொருட்களை நீங்கள் ஸ்டாக்காக வச்சிருக்கீங்க. இந்த ராகு சந்திரனுடன் சேரும் பொழுது உங்களுடைய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்களையும் கெடுத்து விட்டது. அதே போல் தென்மேற்கு திசை ஸ்டாக் ஓவராக இருந்தால், டெட் எலக்ட்ரானிக்ஸாக இருந்தால் உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே ரிப்பேருடைய செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். ஐயா சில பேருக்கு சுவாச நோய் வர்றதுக்கு முன்னே நெமைச்சல் வந்து சேரும், ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது பரிகாரம் மாதிரி சொல்கிறேன், கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். வீட்டில் தேவையில்லாத சகல பொருள்கள், அதில் விசேஷமாக டெட் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் எல்லாமே வீட்டிலேருந்து நீக்கி விடுங்க. செருப்புக்கு மேல் செருப்பை விடாதீர்கள். கிழிஞ்சி போன செருப்பு அடுத்த வருஷம் போடலாம், மழை காலம் வரும்போது போடலாம், அது போடலாம் என்று அப்படியே வீட்டில் ஸ்டாக் வச்சிங்கன்னா ராகு ஓவராகிவிடும், வைக்காதீர்கள். மழையில் நனைஞ்ச கட்டைகள், மழை தண்ணியில் ஊறி போன உட்ஸ் இதை வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, அதுவும் வீட்டுக்கு மேல் மாடியில் மொட்டை மாடின்றணும் இல்லையா, அதில் ஸ்டாக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் பெண்களுக்கு சுபம் நடக்காது, கல்யாணம் நடக்காது, சுப காரியம் நடக்காது. இது ஒரு பெரிய ராகு. வீட்டில் பாத்ரூமில் தேவையில்லாத பொருட்களை வைத்தால் நமைச்சல் உருவாகும். சாதாரணமாக ஒன்லைனில் கேட்கும் பொழுது ராகுவின் பிரச்சனை பணம் வரணும், வீட்டில் நோய் நொடி இருக்கக்கூடாது, எலக்ட்ரானிக் கெடக்கூடாது என்றால் சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு துணியை தோய்க்காதீர்கள், வீட்டில் தேவையில்லாத பொருள்களுடைய ஸ்டாக்கே வைக்காதீர்கள், எந்த திசையில் வைக்காதீர்கள். அதுவும் முக்கியமான வடகிழக்கில் வைக்காதீர்கள், நோய் வராது. தென்கிழக்கில் வைக்காதீர்கள், பண வசதி அதிகமாக வரும். நார்த்தில் வயசில் வைக்காதீங்க, பேங்க் லோன் அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி செய்தீர்களானால் நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.